அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் நிறைவேறணும்னு நினைக்கும் பொழுது என்னென்ன போராட்டங்களை சந்திக்கணும், கடைசியாக அவனுடைய மரணம்தான் அதை திருத்தன்ற மாதிரி இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. டைமிங் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, மிகவும் பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க படம் வந்து. ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டருக்கு நல்லா ஒரு பேர் கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. பாருங்கள் படம் பாருங்கள். மெசேஜ் வந்து இப்படி தான் வாழணும்னு, ஒரு ஒரு தருதலை கிராமம் வந்து எப்படி வந்து நல்ல கிராமமாக மாற்றுறாங்கன்னு. அது தருதலை கிராமமாக இருக்கும், அது குடிச்சி கும்மாளம் அப்படி இப்படின்னு இருக்கிற கிராமம் வந்து எப்படி வந்து நல்லபடியாக மாறுது, எந்தாங்க எப்படி மாற்றுறாரு ஹீரோ, எப்படி மாற்றுறது தான் கதை. அது மாறுது, அது எப்படி மாற்றுறது தான் கதை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக வாழுங்கன்றாங்க. பொண்டாட்டிக்கு வந்து அவுட் சைடில் வந்து போகாமல் புருஷனோட கட்டுப்பாடோட வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் படம். ஹீரோ ஓகே, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் வைஸ் சான்றிதழ் இல்லாமல் வாழவே முடியாது. அவன் செத்து போட்டானா இறப்பு சான்றிதழ், பிறந்தானாங்க பிறப்பு சான்றிதழ், ஸ்கூலுக்கு போனாங்க ஜாதி சான்றிதழ், அவன் படித்து பெரிய ஆள் ஆகிட்டானாங்க படிப்பு சான்றிதழ். இப்படி சான்றிதழோட தான் நம்ம ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கோம். பல பேர் சொல்லுவாங்க ஜாதியை பற்றி அதை ஒழிச்சாச்சு இதை ஒழிச்சாச்சு அப்படின்னு. சான்றிதழ் இல்லாமல் மனுஷன் இல்லவே இல்லை. என்னோட செயலில் சொல்லணும்னா வெந்து தெரிந்தது காடு, சான்றிதழுக்கு வணக்கத்தை போடு. இந்த சான்றிதழ் படத்தில் நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு இயக்குனர் அவர்கள். ஏதோ தும்பை தேவியார் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் இதில் வந்து உண்மையிலேயே நல்ல கருத்தை தான் இந்த இயக்குனர் சொல்லியிருக்காரு. அதாவது இவன் பொண்டாட்டி அவங்க கூட பிறந்தான், அவன் பொண்டாட்டி இவன் கூட பிறந்தான், இனிமேல் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எவன் பொண்டாட்டி எவன் கூட போக மாட்டான் அப்படின்ற கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிற ஹரிக்குமார், ஹரிக்குமார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம மதுரை சமூகத்தில் நடிச்சிருப்பார்ல, கருவா பையா கருவா பையா, கரெக்டா இல்லையா? இந்த பாட்டு பார்த்துருக்கியா? தெரிஞ்சாக்கத்தி எடுத்து அத்துறாரு அதுக்கு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே நம்ம வந்து வாழை ஆட்டக்கூடாது அதே ஆட்டக்கூடாது அப்படிங்கிற கருத்தை இந்த படத்தில் வந்து இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஆட்டினாக்கா இவர் கத்தி எடுத்து அறுத்துருவாரு, அந்த அறுக்கிற மாதிரி இந்த படத்தில் சீன் இருக்கு. அதே மாதிரி இயக்குனரை பார்த்து நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்காரு, இவர் பேர் ரவிமரியா, இவரை நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து குடிகாரனாக காமிச்சிருக்கீங்க சொல்லுங்கள்.